வணக்கங்க, இது அறுசுவை எண்ணம். நாம் சமையல் அறையில் வேலை செய்யும்போது சின்ன சின்னதாக நமக்கு தீக்காயம் ஏற்படும். தெரியாமல் நம்ம குக்கரில் கையை வச்சுக்கிறதா இருந்தாலும் சரி, இல்லை தவா அது மாதிரி ஏதாச்சும் சூடான ஐட்டமில் நம்ம கையை வச்சுப்போம் திடீர்னு. அந்த மாதிரியான சின்ன சின்ன தீக்காயத்துக்கு நம்ம வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு நாம் எப்படி சரி செஞ்சுக்கலாங்கிறத பார்க்கலாம். இப்போ முதல்ல அது மாதிரி தீக்காயம் பட்ட உடனே ரன்னிங் வாட்டரில் நீங்கள் கையை வைங்க. டேப்பு கீழே உங்கள் கையை வச்சிங்கன்னா அந்த தீக்காயத்து மேலே தண்ணி வடும்போது கொஞ்சம் எரிச்சல் கம்மியாகும். அப்படி இல்லைனா இந்த மாதிரி ஐஸ் கியூப்ஸ் இருக்கும் இல்லையா வீட்டில் ஃப்ரிட்ஜில், அந்த ஐஸ் கியூப்ஸால் நீங்கள் தீக்காயம் பட்ட இடத்துல ரப் பண்ணிக்கலாம். இது ஒரு டெம்பரவரி ட்ரீட்மெண்ட் தான், அந்த நேரத்துக்கு வர எரிச்சலை இது ரெண்டும் கண்ட்ரோல் பண்ணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்க ஹனி உங்களுக்கு நல்ல மெடிசனாக இருக்கும். தீக்காயம் பட்ட இடத்துல நீங்கள் ஹனியை கொஞ்சமாக அப்ளை பண்ணி விடலாம். சில நேரத்தில் உங்களுக்கே தெரியாமல் ரொம்ப சூடாக இருக்க காஃபியோ இல்லை டீயோ நீங்கள் சாப்பிட்ருவீங்க, அந்த நேரத்தில் நாக்கு வந்து ஒரு மாதிரி இருக்கும். அந்த மாதிரி நேரத்தில் இந்த ஹனி வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு நாக்கில் கொஞ்சமாக தேனை தடவி விட்டிங்கன்னா அந்த எரிச்சல் கொஞ்சமாக கம்மியாகும் உங்களுக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அலோவேரா ஜெல். எப்பவுமே நீங்கள் சூடு காயம் பட்டதும் அதை அப்படியே விடாமல் ஏதாச்சும் ஒரு ஜெல்லோ இல்லை க்ரீமோ அப்ளை பண்ணுறது நல்லது. அது இயற்கையான முறையில் இந்த அலோவேரா ஜெல்லையும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். இது அந்த எரிச்சலை கட்டாயமாக கம்மி பண்ணி தரும். இப்போ தீக்காயம் பட்டாலும் அதோட தழும்பு வந்து சீக்கிரமாக சரியாகிறதுக்கு நம்ம ரெமெடிஸ் பார்க்கலாம். இப்போ இது எல்லார் வீட்லேயும் இருக்க உருளைக்கிழங்கு. இதோட தோலை நீங்கள் பீல் பண்ணிவிட்டு அதை மிக்சியில் போட்டு பேஸ்ட் மாதிரி பண்ணிக்கலாம். இந்த உருளைக்கிழங்கு பேஸ்ட்டை தீக்காயத்துக்கு மேலே ரெகுலராக நீங்கள் அப்ளை பண்ணிட்டு வரலாம். அப்படி செய்யும்போது உங்களுக்கு வந்த தழும்பு வந்து சீக்கிரமாகவே சரியாயிரும். இது ரெண்டாவது ரெமெடி. இந்த அலோவேரா ஜெல்லை எடுத்துக்கோங்க, ஜெல்லு மட்டும் எடுத்துக்கோங்க. இதை நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். இந்த ஜெல்லை பவுலில் சேர்த்துருவோம். அதுலேயே கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க, கொஞ்சமாக விளக்கெண்ணை ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த ஜெல்லை நீங்கள் தீக்காயத்துக்கு மேலே அப்ளை பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு மார்க் இல்லாமல் சீக்கிரமாகவே சரியாயிரும். இந்த ரெண்டு ரெமடியில் உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அதை நீங்கள் செஞ்சு பார்க்கலாம். ஆனால் இதெல்லாம் வந்து சின்ன தீக்காயத்துக்கு மட்டும்தான். நம்ம வீட்டில் நம்ம சமயக்கட்டில் சின்ன சின்னதாக படுற தீக்காயத்துக்கு மட்டும்தான். பெருசாக இருந்ததுன்னா கட்டாயமாக டாக்டர்கிட்ட போகிறது நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.